வெல்கம் டு மை குயிக் மிக்ஸ். இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் போண்டா சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபியும் கூட. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போண்டா சூப் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இவ்வளோதான். 200 கிராம் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ கிரைண்டரில் சேர்த்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் குற குறன்னு கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, மாவு கட்டியாக இல்லைனா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாவு அரைகிறதுக்கு 15 to 20 minutes ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இதுதான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. நீங்களும் அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 1 teaspoon மிளகு, 1 teaspoon ஜீரகம், கொஞ்சமாக காயப்பொடி, 2 teaspoon திருவன தேங்காய், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் வேகமாக அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம போண்டா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறமா கையை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு போண்டா குருட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து ரவுண்ட் ரவுண்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். இந்த போண்டாவை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த போண்டாவோட அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். போண்டா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படி திருப்பி விட்டுக்கலாம். போண்டா நல்லா வெந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு 10 to 15 minutes ஆகும். அதுக்கப்புறமா அதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். போண்டா ரெடியானதுக்கப்புறமா நம்ம சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 teaspoon ஜீரகம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, காய்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் 1 teaspoon மிளகு, 1 teaspoon ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து ஃபைன் பவுடர் ஆக்கி அதை 1 tablespoon சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் அதில் 2 tablespoon திருவன தேங்காய், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சது, அதையும் அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon உப்பு போட்டு கொதிக்க விடணும். பருப்பு கொதிக்கிறதுக்கு 10 to 15 minutes ஆகும். 10 to 15 minutes நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1/2 teaspoon மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கினா நல்ல டேஸ்டியான பருப்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கிறிஸ்பியான போண்டாவும் ரெடி, நல்ல டேஸ்டியான சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. நான் போண்டாவை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வந்திருக்கு. இனி நம்ம இந்த வடையை சூடான சூப்பில் ஊற வச்சிடலாம். நல்ல கிறிஸ்பியான போண்டாவை சூடான சூப்பில் ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு சாம்பார் வடை ரச வடை பிடிக்கும்னா அப்போ கண்டிப்பாக இந்த போண்டா சூப் ரெசிபியும் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த போண்டா சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனல் மை குயிக் மிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.